ஒரு யாசகன் போய் பிக்ஷை எடுத்துகிட்டே போகிறாரு. ஒரு வீட்டு முன்னாடி அம்மா தாயே பிக்ஷை போடுங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா விளையாடிட்டு இருந்த தன்னுடைய மகனை கூப்பிட்டு தம்பி போய் அவருக்கு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. அடுத்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு பிக்ஷை போடுறாங்க. ரெண்டு தாய்மார்களுக்கும் வயசாகிடுது. வயசான உடனே இறந்து போகிறாங்க. இறந்து போய் மேலே போகும்போது முதல்ல பிக்ஷை கொடுத்த அம்மாவுக்கு சொர்க்கமும் ரெண்டாவது பிக்ஷை கொடுத்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை விட கொஞ்சம் கீழான இடமும் கொடுத்தோம். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ண, நானும் வந்து என்னுடைய மகனை வச்சு தானம் தானே கொடுத்தேன், எப்படி எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் அப்படின்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய யம தர்மராஜா அவர்கள் சொன்னார், தான் ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்தீங்க, ஒரே செயல் தான், ஆனால் எண்ணங்கள் வேறு. அந்த அம்மா என்ன முதல்ல கொடுத்த அம்மா என்ன சொன்னாங்க, தன்னுடைய மகன் கையால் கொடுத்தா இந்த கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அடுத்தடுத்து வரும் தலைமுறைக்கு என்ன நினச்சி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுனீங்க, கொடுக்கும்போது என்னுடைய கையில் கொடுத்தா அதிகமாக வரும், என்னுடைய பையனுடைய கையில் தானம் பண்ணால் அளவு கம்மியாக இருக்குங்கிற எண்ணத்தோடு கொடுத்தீங்க. ஒரே செயல் ரெண்டு எண்ணம், அதனால் இதனால தான் எதுன்னு சொல்லணும். பொதுவாக நாம் செயல்கள் செய்யும்போது எண்ணம் என்பது மிக முக்கியம். உயர்ந்த எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதாவது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போவுமே உயர்ந்தது.